ஹே காய்ஸ், வி ஆர் ஆன் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகா ஃப்ரை. ஒரு பேனில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன அப்புறம் அதில் கடுகு சீரகம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறோம். கடுகு ஃப்ரை ஆன அப்புறம் நெக்ஸ்ட் அதில் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் நல்லா ஃப்ரை ஆகிட்டப்புறம் கோவக்காவை டைரெக்டாக அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது 300 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கோவக்காய் லைட்டாக ஃப்ரை ஆன அப்புறம் அதில் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ப நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 minutes அது ஃப்ரை ஆன அப்புறம் 1 tablespoon வெறும் மிளகாய் தூளும் 2 tablespoon வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அது எதுக்குன்னா அது கிறிஸ்பி டெக்ஸ்சரை கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகும். அவ்வளோதான் கைஸ், இது ஒரு 8 minutes ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்பான கோவக்கா ஃப்ரை ரெடி. இது வெரைட்டி ரைஸு, எஸ்பெஷலி தயிர் சாதத்துக்கு வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.